உலகம் முழுவதுமே செல்போன்கள் பயன்படுத்துவோரோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்ப எல்லா வேலைகளையுமே செல்போன் மூலமாவே செஞ்சிட முடியும். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு. செல்போன்களோட பயன்பாட்டுல எவ்வளவோ நன்மை இருக்கு, அதே மாதிரி அதை அளவுக்கு அதிகமா பயன்படுத்தினா தீமைகளும் இருக்கு. ஏற்கனவே செல்போனை அதிகமா பயன்படுத்தினா கண் பார்வை கோளாறு ஏற்படுறது, உடல் சோர்வு வர்றது, கழுத்து வலி ஏற்படுறது, இத மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம செல்போன்களால ஏற்படுற கதிர்வீச்சு உடல் நலத்தை பாதிக்குது அப்படின்னு சில ஆய்வுல சொல்லியிருக்காங்க. இப்ப ஆஸ்திரேலிய நாட்டில் குயின்ஸ்லாந்துல இருக்கிற சன்ஷைன் கடற்கரை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் செல்போனை அதிக நேரம் பயன்படுத்துறதுனால உடல் அமைப்புல ஏற்படுற மாற்றங்கள் குறித்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியோட முடிவுல பாத்தீங்கன்னா, அதிக நேரம் செல்போனை பயன்படுத்துறவங்களோட தலையோட பின்புறம் மண்டைக்குள்ள கொம்பு போல கூர்மையான எலும்பு வளர்றத பார்த்திருக்காங்க. சின்ன வயசுல தலையும் தலையும் இடிச்சுக்கிட்டா கொம்பு முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது இப்ப செல்போனை அதிகமா பயன்படுத்தினா முளைக்கும் போல இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? சாதாரணமா ரொம்ப நேரம் ஸ்மார்ட் போனை பயன்படுத்தும் போது நம்ம தலையை குஞ்சபடியே தான் இருப்போம். அப்போதைக்கு வர பிரச்சனை என்னன்னா கழுத்து வலி. இது ஒரு சின்ன பாதிப்பு, ஆனா இதுவே அதிக நாளுக்கு தொடர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கலாம், இதோட பாதிப்பு வேற மாதிரி பெருசா இருக்கும். அந்த பெரிய பாதிப்பு எப்படி இருக்கும்னா, ஒருத்தர் தலை மண்டையோட்டில் எலும்பு வளர்ச்சியா இருக்கும். இந்த எலும்பு தலையோட பின்புறத்துல கழுத்துல மேலுள்ள மண்டையோட்டு பகுதியில வளரும். கழுத்தின் மேல் பகுதியில வளர்ற இந்த எலும்பு கொம்பு மாதிரி இருக்கும் அப்படின்னும் அந்த ஆராய்ச்சியில தெரிவிச்சிருக்காங்க. இதை உறுதி செய்யறதுக்கு 1000 மேற்பட்ட எக்ஸ்ரேக்களை எடுத்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுவும் அளவுக்கு அதிகமா செல்போனை பயன்படுத்துறவங்க தங்க தலையோட பின்புறம் கையை வச்சு கவனமா ஆய்வு செஞ்சு பார்த்தாலே உள்ளுக்குள்ள கொம்பு மாதிரியான ஒரு கூர்மையான எலும்பு துருத்திக்கிட்டு வளர்றத உணர முடியும் அப்படின்னும் அந்த ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. என்னதான் செல்போன்ல எவ்வளவு புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தா கூட அது எல்லாமே மனிதனை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க செய்யுது. செல்போனை பயன்படுத்துறது தவறு இல்லை, ஆனா ஒருத்தர் எந்த நேரமும் செல்போன்லயே மூழ்கி கிடக்கிறது தான் தவறு. அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல உள்ளவங்க நிறைய பேர் செல்ஃபி முகத்துல இருக்காங்க. இப்படி அதிக நேரம் செல்ஃபி எடுக்கிறதுனால தோல் நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது அப்படின்னும் ஆராய்ச்சியில சொல்லி இருக்காங்க. அதனால இந்த செல்போனை அளவோட பயன்படுத்தினா நமக்கு இத மாதிரியான இன்னல்கள்லாம் வராது. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.